வணக்கம் மடிக்கணக்கம் ஆதித்தர். நான் பிளாக் அண்ட் டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போது சூஸ் பண்ணியிருக்கேன் பிளாக் அண்ட் டெம்ப்ளேட். இதுதான் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, மெயின் ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டைட்டில் லிங்க்ஸ், நம்ம டைட்டிலில் சப்லிங்க்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஸ்லைடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்லைடையும் இந்த லிங்க்ஸையும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சைட்டில் தான் நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த லிங்க்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லிங்க்ஸ் சேஞ்ச் பண்ணணும். இந்த லிங்க்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பேக் சைடு லிங்க்ஸில் பார்க்கணும். இப்போ அந்த ஹெச்டிஎம்எல் பேட்டர் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன். கண்ட்ரோல் எஃப் கிளிக் பண்ணி இதில் ஒரு சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல லிங்க்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும். அது இப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிறத நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். பிஸ்னஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணோன்னே இதோ பிஸ்னஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் இருக்கிற இடம் நினச்சேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மார்க்கெட் ஸ்டாக் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல பிஸ்னஸ் இன்டர்நெட் மார்க்கெட் ஸ்டாக் டவுன்லோட்ஸ் டிவிடிஎம்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக இருக்கிறது வந்துடுச்சு. அப்போ இதுவும் இதுவும் அந்த பக்கம் இருக்கிறதும் சேம். ஓகே, இப்போ அந்த பிஸ்னஸ்க்கு பதிலாக ஏதோ ஒரு ஆன்லைன் ஜாப் பிஸ்னஸை நம்ம தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஆன்லைன் ஜாப் அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸாம் ஏதாவது ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல பக்கத்தில் லிங்க்ஸ் என்ன இருக்குது அந்த லிங்க்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஹேஷை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஹெச்டிடிபி பாடிக்கிட்டோம். இல்லை உங்களுக்கு விருப்பமான எந்த லிங்க்ஸ் நம்ம இன்டர்நெட் எடுத்துகிட்டு பார்ட் டைம் ஜாப் மேக்ஸிமம் இங்கேருந்து எடுக்கிறோன்னா லேபிள்ஸ்லேருந்து எடுக்கிறோம். இந்த லேபிள்ஸ் நீங்கள் பார்ட் டைம் ஜாப்னு கொடுத்துருக்கீங்க. இந்த பார்ட் டைம் ஜாப் இதோட எக்ஸாக்ட் லிங்க், இதில் காப்பி லிங்க் லொக்கேஷன், இந்த லிங்கை இந்த ஆஸ் ரிமூவ் பண்ணுங்க, கண்ட்ரோல் லிங்க்ஸ் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் லிங்க்ஸ் நீங்கள் எந்த விருப்பமான லிங்க்ஸ் மாற்றிக்கிங்க, அதே விருப்பமான டைட்டில் கீவேர்டும் மாற்றிக்கிங்க. ஃபஸ்ட்டு லிங்க்ஸ் நம்ம மாற்றியாச்சு. அதுக்கு அடுத்து மாற்ற வேண்டியது ஸ்லைடு டைட்டில்ஸ். இந்த ஸ்லைடு டைட்டிலும் அஞ்சு ஸ்லைடு இருக்குது, அஞ்சு இமேஜஸ் அஞ்சு டைட்டில்ஸ் அஞ்சு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த ஸ்லைட்ஸ் இருக்கிற இடம் இந்த கோடிங் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணும். ஓகே, காப்பி பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல சர்ச் பாக்ஸில் இப்போ பிஸ்னஸ் கொடுத்துருக்கலாம். இப்போ நமக்கு இந்த எடிட் கஸ்டிங்கில் அந்த இதை காப்பி பண்ணி தான் கொடுக்குறோம். ஓகே, இப்போ எந்த இடத்துல இருக்குது கோடிங் எந்த இடத்துல இருக்குதுன்னு வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல தான் கோடிங் இருக்குது. இந்த கோடிங் பக்கத்தில் எப்படியும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற இடத்துல ஸ்லைடு டைட்டில் ஒன்று இருக்கணும், இந்த இமேஜ் இருக்கணும், இந்த ஸ்லைடு இந்த வேர்டு வந்து நம்ம எக்ஸாக்டாக பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அந்த கோட்டு பிளாக்கர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுமாதிரி திஸ் இஸ் த டிஃபால்ட் ஃபீச்சர் ஸ்லைடு 1. இதை நம்ம ஈஸியாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டாவதுக்கு இருக்குது, மூணாவதுக்கு இருக்குது, நாலாவது இருக்குது, அஞ்சாவது இருக்கும். ஓகே, அஞ்சு இருக்குது. இந்த அஞ்சுக்கும் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனால் இமேஜ் வந்து பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கோடிங் கண்டுபிடிச்சிருக்கு பக்கத்தில் ஏதாவது இமேஜ் வரல் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலுக்கு மேல் ஒன்றுக்கு மேலே ஏதோ இமேஜ் வரல் இருக்குது. இந்த இமேஜ் வரல் இருக்குங்கிறத இந்த ஜேபிஜி இல்லை பிஎன்ஜி அப்படிங்கிறதுல பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த யூஆர்எல்லை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள், ஒரு புது விண்டோவில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ஒன்றில் இமேஜ் பாருங்கள், ரெண்டும் சேம். ஓகே, அப்போ இந்த இமேஜ் யூஆர்எல் கரெக்டாக இருக்கும். அப்போ இதே மாதிரி செகண்டுக்கான இமேஜ் யூஆர்எல் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ அந்த ஒன்றுக்கு மேலே தான் இந்த இமேஜ் இருந்துச்சு, அப்புறம் இந்த ரெண்டுக்கு மேலே தான் அந்த இமேஜ் இருக்கும். அப்போ இந்த ரெண்டுக்கு மேலே இந்த ஒரு யூஆர்எல் இருக்குது, இமேஜ் யூஆர்எல் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. இந்த இமேஜும் ரெண்டு குழந்தைங்க ஓகே சேமாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ இப்போ இமேஜ் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம், மூணு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இமேஜ் டைட்டில் 1, டைட்டில் 1 டிஸ்கிரிப்ஷன், இமேஜ் 2, இமேஜ் 2வோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன், அந்த மாதிரி கண்டிப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இமேஜ் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த யூஆர்எல் புதுசாக ஏதோ யூஆர்எல் எடுத்து நீங்கள் போஸ்ட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு புதிய போஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு
அந்த இமேஜ் வரல இங்கே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த இமேஜை கிளிக் பண்ண எங்கேயா போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி அங்கே எப்படி லிங்க்கு கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த இடத்துலையும் ஆஸ் பட்டன் கொடுத்துரு, ஹெச்ரப் லிங்க் கொடுத்துருக்கு. அந்த ஹெச்ரப் இடத்துல ஆஸ் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு http.padivi.com இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான லிங்க்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துங்க. அது மாதிரி டைட்டில் 1 ஏதாவது ஆன்லைன் ஜாப் சம்திங் நீங்கள் விரும்புகிற டைட்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துங்க. அதுமாரி அந்த டைட்டில் 1 கிளிக் பண்ணாலும் எங்கேயா போகிற மாதிரி லிங்க் பண்ணுறதுக்கு ஹெச்ரப் லிங்க் கொடுத்துருக்கு. அந்த ஹெச்ரப் லிங்கில் அந்த ஆஷை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட லிங்க்ஸ் ஏதாவது கொடுத்துருங்க. அந்த மாதிரி எதுவும் கொடுத்துங்க. அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்னவும் நீங்கள் விருப்பம் கொடுத்து ஆன்லைன் ஜாப் இலவச ஆன்லைன் ஜாப். ஸோ அது நான் சொல்கிறேன், நீங்கள் எது வேணும்னா உங்கள் விருப்பமானதை கொடுத்துக்குங்க. அந்த மாதிரி அடுத்து ஸ்லைடோட 2வது இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கள். லிங்க் இந்த ஆஷை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். அதுமாதிரி ஸ்லைட் 2 டைட்டில் 2 மாற்றுங்க. இது மாற்றுங்க, ஓகே. இவ்வளவும் மாற்றுங்க, 5 டைட்டிலோட மாற்றிங்க. மாற்றிட்டு சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சதை மாற்றியாச்சு. இப்போ இந்த சைட்டில் மெடிஸ் லிங்க்ஸ் மாற்றியாச்சு, இந்த லிங்க்ஸ் ஸ்லைட் லிங்க்ஸ் மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் 1-2 போஸ்ட் இருக்குது, இந்த இடம்லாம் காலியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணி முடித்தாச்சு, லேஅவுட்டுக்கு போங்க. அடுத்து இப்போ இந்த இடத்துல 2 போஸ்ட் இருக்கிறதுக்கு காரணம், நம்ம இந்த இடத்துல போஸ்ட் நம்பராக இந்த இடத்துல போஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட் இருக்கிற இடத்துல அப்படி எடிட் கொடுங்க. இந்த இடத்துல 7 இருக்கிறதா 7 போஸ்ட் இருக்கும், 2 இருந்ததுன்னா 2 போஸ்ட் தான் தெரியும். ஸோ அப்போ அந்த பேஜ் இந்த இடம் எம்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ லாங் வந்துச்சுன்னா அதே லாங் தந்தவாறு நீங்கள் அதில் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க, ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட் கவுண்டி அதில் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அடுத்து 2வது எடிட் பண்ண வேண்டியது, இதில் பார்த்தீங்கன்னா இதில் 10 போஸ்ட் ஓகே, நோ ப்ராப்ளம். இதில் நிறையா இருக்கிறது அசிங்கமாக இருக்கும். ஸோ இதில் தேவையில்லாத ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த போஸ்டில் பக்கத்துலேயே எடிட் கொடுத்து கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. அதாவது அந்த நேர்ஸ் இவ்வளோ சப்போஸ் இதில் பாப்புலர் போஸ்ட் நிறையா இருக்கிறதுல ஒரு 5 போஸ்ட் வேணும்னா 5 போஸ்ட் மட்டும் கொடுங்க, 10 போஸ்ட் வேணுன்னா 10 போஸ்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க, ஓகே. சப்போஸ் இந்த ஜாவாஸ்கிரிப்டில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கணுங்க. அதில் குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது நிறையா இருக்கிறத வேண்டாம்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. தேவையில்லாத இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இதெல்லாம் தேவையில்லாத அதெல்லாம் ஒரு கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ஓகே, தேங்க்யூ.